நாட்டின் ஒருமைப்பாட்டை பாதுகாக்கும் விதமாக எவ்வித அச்சுறுத்தலையும் எதிர்கொள்ள இந்தியா தயாராக உள்ளது என பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் இன்று ஏரோ இந்தியா விமான கண்காட்சியை தொடங்கி வைத்து பேசிய அவர், நாட்டு மக்களின் பாதுகாப்பு மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டிற்கு ஏற்படும் அச்சுறுத்தல்களை அனைத்து வகையிலும் இந்தியா முறியடிக்கும் என்றார். அரச பயங்கரவாதம் மற்றும் அரசுகளால் தூண்டிவிடப்படும் பயங்கரவாதத்தால் இந்தியா பாதிக்கப்பட்டு இருப்பதாக குறிப்பிட்ட அவர், இதுபோன்ற செயல்கள் தற்போது உலகளாவிய அச்சுறுத்தலாக எழுந்துள்ளது என்றார். எல்லைப்பகுதியில் தற்போதைய நிலையை மாற்ற மேற்கொள்ளப்படும் முயற்சிகளை முறியடிக்க கூடுதல் படையினர் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். எல்லைப்பகுதியில் இந்திய படைகள் தொடர்ந்து விழிப்புடன் பணியாற்றி வருவதாகவும் எதிரிகளின் சதி செயல்களை முறியடித்து வருவதாகவும் அவர் கூறினார். அடுத்த 8 ஆண்டுகளில் பாதுகாப்புத்துறைக்காக 30 பில்லியன் டாலர் செலவிட இருப்பதாக குறிப்பிட்ட பாதுகாப்பு அமைச்சர், பாதுகாப்பு தளவாட உற்பத்தியில் 74% அந்நிய நேரடி முதலீடு அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழகம் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் பாதுகாப்பு தொழில் வழித்தடம் அமைக்கப்படுவதுடன் இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் உள்ள நட்பு நாடுகளுக்கு இந்தியா உதவி வருவதாகவும் தெரிவித்தார்.